இல்லை எங்கே போனாலும் கூட அப்பா அதைத்தான் கோதாரி தான் கேட்டுக்கொண்டே நிற்கிறாங்கடா அப்பா. எனக்கு ஒன்று வண்டி தர மாட்டேங்க. வண்டி தரத விஷயத்தை என்னென்னு சொல்லுங்களேன். வண்டி தரது வண்டி தராமல் முடிவு எடுக்கிறேன்னா இல்லை இந்த இந்த ஃபேஸ்புக் கொண்டு இல்லையாது எங்கே எங்கே வேண்டலாம் அது ஃபேஸ்புக் வண்ட போகிறீங்களா? ஓ இல்லை நீங்கள் சீரஜா காய்க்கிறீங்களா நாச்சுவை காய்க்கிறீங்களா? இல்லை சீரியாதான் தம்பி. இப்போ அது அது இல்லாமல் தம்பி ஒரு விடம் ஒரு அழிவில் நடக்குது இல்லையாடாப்பா. அன்றைக்கு ஒரு தந்தாப்பா சித்த வீடு, அப்போ சித்த வீட்டில் மனுஷின்ற ஃபோட்டோ எல்லாம் போட்டு அவன் அழுகிற காட்சியை விட்டவனாம் எல்லாரும் லைஃப்பில் பார்த்தவன் நான் பார்க்க இல்லை. இந்த நேரடியாக பார்க்குற இருக்குதானே அப்படியே எல்லாரும் எல்லாரும் பார்த்தவையெல்லாம் நான் பார்க்க இல்லைன்னா எனக்கு அது இல்லையடாப்பா. அதான் உன்ட்ட உண்டை வேண்டி வீட்டில் பூட்டி விடுவோம் பார்க்குறேன். அப்போ அவங்க ஃபேஸ்புக்கில் விட்டுருக்காங்க, நீங்கள் உங்களை பார்க்குறேன்னு பேசியிருக்கிறாங்க. ஆ மனசு எனக்கு ஒரே பேச்சு, உங்கள் எல்லோரும் வேண்டி வச்சிருக்கீங்க, நீங்கள் இவ்வளோ காலம் இருந்து இங்கே வந்து என்னத்தை பிடிச்சறீங்கள்? சும்மா வந்து வீட்டை வண்டி போட்டு அதே மாதம் மாதம் உழைச்சி கட்டி கொண்டிருக்கிறீங்க பேசுதுகள். இப்படி ஒரு முக்கியமான சாமானை நீங்கள் வேண்டுறீங்க இல்லைன்னு இல்லை பேசுதடா அப்பா. இது என்ன டிவி பாக்ஸா அவங்களுக்கு ஃபேஸ்புக்கு நீங்கள் வண்டி போட்டு லைஃப்பில் பார்க்குறதுக்கு? அவனவனும் இப்போ காலம் மாறி போச்சது, யூடியூப்பில் விட்டாங்க, முந்தி சட்டலையில் விட்டாங்க, எல்லாம் விட்டு இப்போ கடைசி ஃபேஸ்புக்கெலாம் லைவ் விடுறாங்க. என்னத்தை விடணும் என்னத்தை விடக்கூடாதுன்றோ தெரியாமல் விடுறாங்க. ஐயோ முதல் உங்களுக்கு அதை பற்றி தெரியாட்டிங்க, நீங்கள் முதல் ஒரு ஃபேஸ்புக்கை இன்னொரு வீட்டிலேயோ இல்லை வேறு யார்ட்டையோ நீங்கள் அவங்கள்ட்ட ஃபேஸ்புக்கு அவங்க பாவிக்க பார்த்து பழகி அதுக்கு பின்னுக்கு அதை கொஞ்சம் கற்றுக்கொள்ளணும். எடுத்தோன்னெல்லாம் பாவிக்கலாது, நீங்கள் சும்மாவே எல்லாத்தையும் விளந்து விட்டு வந்து நிற்பீங்க பிறகு என்ன தம்பி? இப்போ வந்து அதுதான்டா வண்டைக்கு நான் வேலையை போன இடத்துலையும் அவள் வேலையை போகிறாக என்னட்ட கேட்குறாள், கிடக்க ஒன்றும் இல்லை நான் என்ன நின்று ஒன்றும் இல்லையான்னு சொல்லி அப்போ அவள் சொல்கிறாள், அது இல்லாட்டி தாங்கள் உனக்கு ஒன்றும் செய்யலாது நீ போ அப்படின்னா நாங்கள் பிற எடுத்து போட்டு வா அதெல்லாம் தாங்கள் எல்லாம் அனுப்பிவிடுமா இல்லாத்தையும் பார்த்துலாம் எல்லாம் போடுறாங்கள்ல அது நோவல் தான். இதில் என்ன இருக்குது? அப்போ ஃபேஸ்புக்கு சில சில வேலையில் வந்து ஃபேஸ்புக் இருக்கான்னு கேட்குறது காரணம் என்ன கேட்டால், நீங்கள் ஃபேஸ்புக்கால் எவ்வளோ மெனக்கிறீங்களோ அதுக்குள்ளே எவ்வளோ செய்கிறீங்களோ எங்கே போகிறீங்கள் வாரீங்கள் வேலைக்கு என்னென்ன போய் சொல்கிறீங்கன்றது ஃபேஸ்புக்கிலேயே பிடிக்கலாம்ன்றது கேட்குறதும் இருக்குது சில இடத்துல. சில இடத்துல சில பெரிய ஒஃபிஷியல் ஒஃபிஷியல் வேலை பெரிய பெரிய வேலை திட்டங்களில் வந்து ஃபேஸ்புக் இருக்காண்டு இப்போ கேட்குறதுக்கு சட்டத்திட்டமாக வந்துட்டுது அது. அப்போ கேட்பாங்க கட்டார், முந்தைய ஃபோன் நம்பர் இருக்குதா உங்களோட இமெயில் அட்ரஸ் இருக்கான்னு ஒரு கேட்ட காலத்தில் இப்போ ஃபேஸ்புக்கை தான் கேட்குறாங்க. இமெயில் அட்ரஸ் இல்லாட்டிக்கும் நீங்கள் இப்போ இமெயில் அவங்களுக்கு கொடுக்க இயலாட்டிக்கும் இமெயில் இமெயில் அட்ரஸில் ஃபேஸ்புக்கு திறந்து போட்டு ஃபேஸ்புக் கொடுத்தே ஆகணும். தம்பி நாங்கள் இங்கே வெளிநாட்டில் இருக்கிறார்கள் எங்கள்கிட்ட இல்லையாப்பா, ஸ்ரீலங்காவில் இருக்கிறாங்க முழு பேரும் வேண்டி வச்சுக்கிறாங்களப்பா. அது வேண்டி வைக்கிற சாமான் இல்லை, அது துறக்கிற சாமான. அது என்னத்தில் துறக்கிறது? இன்டர்நெட்டில். இந்த 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 டெலிஃபோனில் இருக்க திறந்தாருமா அப்போ பின்ன இந்த டெலிஃபோனில் ஃபேஸ்புக் இதில் நான் டெலிஃபோன் கதைக்கிறேண்ணா. டெலிஃபோன் கதைக்கலாம் ஓ பார்க்கணும், இதில் லைவ் விடலாமே. இது எந்த காலத்து டெலிஃபோன் வச்சுக்கிறீங்க நீங்கள்? இந்த டெலிஃபோன் வச்சுருந்தாலே தெரியுது நீங்கள் வளர இல்லையாண்டு. அப்போ அப்போ இந்த இந்த டெலிஃபோன் தானே எல்லாம் விற்கிறாங்களா? அப்போ உங்களுக்கு ஊரில் வந்து இந்த வெத்திலை தடவி வெத்திலையல் சாப்பிட்ற பழக்கம் இருக்கா ஊரில்? ஐயோ வெத்திலையண்டா எனக்கு காணுமடா அப்பா, பார்க்க வேண்டி வெத்திலையை போட்டு சுண்ணாம்ப பின்னால் பின்பக்கம் இருக்கல்லோ வெத்திலையை பின்பக்கத்தை எடுத்து போட்டு இப்படி சுண்ணாம்ப தடவி போட்டு அப்படியே மடிச்சு வேக்க வச்சுட்டு சாப்பிட்டா சும்மா பல் நான் இது எல்லாம் சுவப்பா வரும் என்ன? அது முதலாவது கட்டம். ஃபேஸ்புக் திறந்த உடனே சரியோ நீங்கள் முதலாவது வெத்தில தடவுற மாதிரி தடவி கொண்டே இருக்கணும். என்ன வெத்தில தடவி போட்டு இடையில சுண்ணாம்ப எப்படி இப்படி வெத்திலையில் சுண்ணாம்பு தடவிங்களா தடவி போட்டு இடையில அப்படி நசுக்குவீங்களா தெரியுமே? அதே மாதிரி அங்கே ஏதாவது ஃபோட்டோ வந்தால் டிக்கன் தட்டணும், லைக் வெத்திலையில் சுண்ணாம்பு தடவுற மாதிரி தடவி கொண்டு வரையக்குள்ள இடையில டிக்கன் தட்டணும், ஃபேஸ்புக் லைக் விழுந்துடும் அதுக்கு ஃபோட்டோவுக்கு. அதே மாதிரி லைட்ன்ற இப்போ இந்த அது கரண்ட் காசு இல்லை அக்கச்சக்கமாக போய் கொண்டிருக்கோம்டாப்பா. அண்ணே ஃபேஸ்புக்கு என்னதுக்கு என்ன கரண்ட் காசு லைட்டு? நான் லைட்டுன்னு சொல்லிடுறேன், லைக் என்ன லைக் அது என்ன சாமான் தம்பி? விரும்புறதுன்னு அர்த்தம். விரும்புறதோ ஓ அப்போ அதில் லவ்வும் இருக்கு. நீங்கள் நிறைய கற்கணும்ண்ணே, நிறைய படிக்கணும். உங்களுக்கு உள்ளாத்தையும் சொல்லியிருந்து எனக்கு மண்டை உரைக்க போ. லவ் கட்டாயம் இருக்குதுன்னு நான் அந்த ஃபேஸ்புக் என்ன நினைச்சு கொண்டிருக்கிறீங்க நீங்கள்? அது இவங்களில் இந்த எல்லா உலக நாடுகளும் அங்கீகரித்தோடனே அது பெரிய ஒரு இடத்துல வேலை செய்யுது, பெரிய ஒரு இடத்துல இருக்குது, ஒஃபீஷியல் ஆகணுன்னு எல்லாம் கேட்குறாங்களே அதுன்றதுனால நீங்கள் வந்து அதில் எல்லாமே செய்ய எல்லா அது மட்டும்தான் செய்யலாம்னு நினைக்காங்க. அதில் எல்லாமே செய்யலாம்ண்ணே, லவ் செய்யலாம், லிவ் செய்யலாம், களவு செய்யலாம். இப்போ நீ இப்போ உதவ உண்ட சொல்கிற கதையை பார்த்தா உது கன விளையாட்டு கிடக்க போல முதலாவது வந்து முதலாவது நான் ஃபேஸ்புக் திறக்கிறத பிறகு சொல்லித்தரேன் சரியோ? முதலாவது லைட்டு போடணும், சாரி
லைக் போடணும், கூட சேர்ந்து லைக் டன் எனக்கு மேறது லைக் போடணும். ரெண்டாவது வா ஒன்றதில் இருக்குது அது போடணும், சரியோ? அதுக்கு பிறந்து கோபம் சில போட்டோ உங்களுக்கு பிடிக்கல, சில டெக்ஸ்ட் உங்களுக்கு பிடிக்கலன்னா கோபத்தை போடணும். ரெண்டு பேருமே அது போடணும். போடணும் கோபம் போடணும், சிரிப்பு இருக்கு, சிரிப்பு இருக்குது, வாவ் இருக்குது. இப்படி ஒரு அஞ்சு கட்டக்குறி வந்து பேஸ்புக்காரன் உருவாக்கி வச்சுக்கிறான். பேஸ்புக்ல மெயினானது அதை வச்சுதான் இந்த ஓட்டி கொண்டிருக்காங்க எல்லாரும், சரியா? அது உங்களுமே கற்றுக்கொள்ளும். நீங்கள் அது மற்றது சும்மா அவங்க பிறகு மற்ற இன்னொன்று உங்களுக்கு தெரியுமே, அதாவது பேஸ்ட், கொப்பி பேஸ்ட்ன்றதா தெரியுமா உங்களுக்கு? அது கொப்பி பேஸ்ட்ன்றதா தெரியுமே? கொப்பி என்றது நாங்கள் இந்த எழுதுகிற கொப்பி, அது பிரச்சனை இல்லை. பேஸ்ட் வந்து தெரியும் தானே எங்களுக்கு, இந்த ஒட்டுறது தானே? ஐயோ ராமா அண்ணே, அந்த பேஸ்ட் இல்லை, அந்த கொப்பி இல்லையண்ணே. அப்போ அதாவது கொப்பி பேஸ்ட்ன்றா நீங்கள் ஒரு ஆள் எழுதினதை அல்லது ஒரு ஆள் போட்டதை அப்படியே எடுத்து அதை அப்படியே உங்கள் போடுறது. அப்படியே எடுத்து அப்படியே கூட நட்டமே அவனுக்கு போடுறவனுக்கு. அண்ணா நான் சொல்ல வர்றதுன்னா ஒரு ஆள் போடுற கவிதை உங்களுக்கு பிடிச்சிட்டுது, அந்த கவிதையை வந்து நீங்கள் எடுத்து உங்கள்ட அவற்றை ஃபேஸ்புக்கிலேருந்து எடுத்து உங்கள்ட ஃபேஸ்புக்கு போடுறது. விரும்பினா நீங்கள் ரெண்டு மூணு வரியை மாற்றி போட்டு நீங்கள் கவிஞரன்னு போட்டு விடலாம், அல்லது கீழே வந்து ரெண்டு நீங்கள் இப்படிக்கு நீங்கள் கவிஞராருன்னு நீங்கள் அதையும் போட்டு விடலாம். இதுக்கு மேலே கவிதை இருக்குது, படம் இருக்குது, பாட்டு இருக்குது, ஃபோட்டோ கூட இருக்குது, இப்படி நிறைய விஷயம் இருக்கண்ணே. இன்றைக்கு உலகத்தில் ரெண்டாவது மூன்றாவது பணக்காரன் லைனில் நிற்கிறான் அவன், தெரியுமா உங்களுக்கு? இந்த ஃபேஸ்புக் கொண்டது சும்மா துவங்கி அவன் தான் ஃபேஸ்புக்காரன். ஓ ஃபேஸ்புக்கான ரெண்டா? அப்போ அப்போ என்ன கொண்ட திறந்து விடுவேன் நானும் பணக்காரன் அண்ணன், அவன் தானே ஓனர் அண்ணன். ஐயோ உங்களோட என்ன, நாங்கள் எனக்கு தெரிஞ்சது மலக்க பறக்க போகுது. இப்போ ஃபேஸ்புக்காரன் ரெண்டாவது பணக்காரன், அப்போ நான் இப்போ ஃபேஸ்புக்கை திறந்தேன், நானும் பணக்காரன் தானே அண்ணன். அது அவன் அவன் ஃபேஸ்புக்கில் நீங்கள் ஒரு அக்கௌண்ட் திறக்க போகிறீங்க, ஒரு கோம் ஒரு அக்கௌண்ட்டோட திறந்து விட்டு நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்களே அந்த அதில் வந்து எனக்கு அக்கௌண்ட் ஏற்கனவே இதில் எடாக்கு தம்பி பேங்கில் அண்ணன் சிரிக்கிறது அண்ணே அன்னை கொண்டு. ஐயோரா என்ன உங்களை நீங்கள் ஊரில் எத்தனை ஒன்று படிச்சீங்க நீங்கள்? நானும் நான் படித்தது 79 ஆண்ட கேட்கல, எத்தனை வகுப்பு படிச்சீங்க? நானும் படிக்கக்கூடிய அளவுக்கு தான் எங்கட பள்ளிக்கூடம் அவ்வளவும் படிச்சுட்டேன் பார்க்க தெரியுது. விடுங்கண்ணே, முதல் வந்து நீங்கள் சொல்றீங்க ஓகே, உங்களுக்கு அஞ்சு விதமான ரியாக்ஷன் சொல்லிவிட்டேன். அதாவது வந்து வாவ், அழுகிறது, சிரிக்கிறது, மற்றது கோபம் காட்டுறது, மற்ற இப்படி ஒரு அஞ்சு தான் நீங்கள் தேவையான நேரத்துக்கு மட்டும் கணக்காக அளவு கடந்து அதிகம் இல்லாமல் கணக்காக போடணும், பார்த்து போடணும். அப்புறம் அங்கே யாரும் செத்த விட்டு போட்டோவுக்கு வந்து ஏதாவது கபிபேத்து ஒரு கபிபேத்த போட்டோவுக்கு கபிபேத்தன் போட்டோ கொப்பி அதாவது பண்ணி அங்கே கொண்டு செத்த விட்டு போட்டோவுக்கு பேஸ் பண்ணுறேன் இல்லை கபிபேத்தன். தம்பி நான் கணக்காக போடுவேன், என்னென்ன நான் கரைக்கு வீட்டில் மனசு உப்பு போட்டாலும் நான் போட்ட உப்பு அப்படியே கணக்காக நிற்கும், மனசு போட்டு வந்தால் சில நேரம் உப்பு கூடியிடும். நான் பொறுங்க, உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் என்ன அப்பாயின்மெண்ட் எடுத்து நீங்கள் இன்னொரு நாளைக்கு வாங்க வடிவா, ஒரு ஒரு 35 ரூபா செலவழியும் உங்களுக்கு சாப்பாட்டுக்கு. நான் வடிவா உங்களுக்கு ஃபேஸ்புக் கொண்டா என்ன, ஃபேஸ்புக் என்னதுக்காக யூஸ் பண்ணுறது, ஏன் அது வந்தது, என்னத்துக்காக வந்தது, யார் யூஸ் பண்ணுறாங்க, அதில் என்னென்ன உளவழிகிறாங்க, என்னென்ன செய்கிறாங்கன்னு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இதை விட்டு ஐயோ நீங்கள் சொல்கிற கதையை கேட்டானே, ஒரு ஃபேஸ்புக் வந்து நீ என் பேரில் திறக்கிறேன் போனத்தங்க இருக்கு இதுதானே? நீங்கள் ஃபேஸ்புக் திறக்க முதல் இந்த ஃபோனை தலையை சுற்றி கொண்டே குப்பையில் போட்டுட்டு இன்டர்நெட் யூஸ் பண்ணி அந்த இன்டர்நெட்டில் பாவிக்கிற ஃபோன் ஒன்று வேணுங்க. இன்டர்நெட் போகணும், ஓ இன்டர்நெட் பாவிக்கிற ஃபோன் ஒன்று வேணுங்க, வேண்டி போட்டு வாங்கும். உங்களோட இமெயில் அட்ரஸ் இருக்கா? இமெயில்ன்றது என்ன சாமான? அது மறுபடியும் முதல் இருந்து வரப்போ தம்பி, நான் முந்தி வந்து மெயில் அடிக்க எங்களுக்கு அங்கே தந்தி அதில் மெயிலானே தந்தியை அடிச்சு அம்மா செத்து விட்டார் உடன்பெறவும் வந்துட்டு நாங்கள் கொடுத்து விடுறோம். அந்த மெயில் என்ன, அது வேறு அந்த அதுலேருந்து பிறந்தது தானே இது, அது வந்து நாங்கள் கையால் அனுப்புறதுன்னா, இது வந்து இன்டர்நெட்டால் அனுப்புறதுன்னா. சரி உங்களுக்கு நான் ஃபேஸ்புக் கொடுத்துருந்தோம், ஃபோனை மாற்றிட்டு வாங்க, உங்கள்ட பேரில் திறந்து தாரன். நீங்கள் மற்ற அதை விட 5000 பேரை நாங்கள் சேர்க்கலாம் நண்பர்களாக. ஓ 5000 பேரை நண்பர்களை சேர்க்குறேன்னு சொன்னால் நீங்கள் அதாவது மினிமம் அதுக்கு மேலே சேர்க்க இல்லாதன் இல்லை, அதுக்கு மேலே வெயிட் பண்ணி நீங்கள் தேவையான அழிச்சு போட்டு தான் போடலாம். அந்த 5000 பேரையும் வந்து நீங்கள் கண்ட கண்டாக்கள்லாம் சேர்த்திங்கன்னு சொன்னால் வந்து உங்களுக்கு கண்ட வாட்டு எழுதி கொண்டிப்பாங்க. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள், உங்களோட படித்தவர்கள் இதுன்னு சொல்லி, அதாவது நம்பிக்கைக்குரியாக என்றால் ரெண்டு அல்லது மூன்று பேர் தான் வரும். பிச்சை முழுக்கெல்லாம் நம்பிக்கை இல்லாத அவங்கள்ட்டாப்பாத்துக்கு என்ன ஃபேஸ்புக் இல்லை கேட்குறதுக்கு உங்களுக்கு ஃபேஸ்புக் வேலைக்கு சேர்றதுக்காக ஃபேஸ்புக் கேட்குறேன். அவன்கிட்ட சொல்லுங்கள் ஃபேஸ்புக்கில் நின்று போங்களேன்,
அதை விட்டுட்டு ஆனால் அங்கே வேலை செய்கிற ஒரு பொட்டது எனக்கு சொன்னவள் உங்களோட ஃபேஸ்புக்கு இருக்கோன்றது நான் இல்லைன்னு இல்லை உங்கள்கிட்ட இருந்தால் சொல்லுங்க நான் உங்களுக்கு போட்டு விட்றேன்டவள் என்னத்துக்கு போடலாமா என் இன்பாக்ஸுக்கியா அதான் புக்ஸுக்கு போடலாம்னு சொன்னவள் எனக்கு என்னது தானே தான் போடுறேன்னு நீங்கள் பார்க்கலாம்னு சொன்னால் எனக்கு இப்படி ஃப்ரெண்ட் எங்களுக்கு கிடைக்குது இல்லையே நாங்கள் ஃபேஸ்புக் திறந்து வச்சு கொண்டிருக்கிறோமே சரி சரி விடுங்க உங்களை நான் பார்க்குறேன் உங்களை திறந்து தாரன் முதல் நான் திறந்ததுன்னு யாரும் சொல்லக்கூடாது சரியோ இந்த ஃபோனை வேண்டுறீங்கள் வெத்தில தடவுற மாதிரி ஃபோனில் தடவி பழகுறீங்கள் பழையினப்புறம் நான் சொன்ன அந்த அஞ்சு அம்சங்களை நீங்கள் யூஸ் பண்ணணும் அடிக்கடி முதல் நீங்கள் இங்கே வந்து செத்த வீட்டுக்கு போனால் ஃபோட்டோ எடுக்கணும் சாப்பிட்டுக்கு போனால் ஃபோட்டோ எடுக்கணும் ஃபோட்டோன்னு உங்களை தனியாக இருக்கிறதில்ல அவையோட சேர்ந்து செல்ஃபி எடுக்கணும் யாரோட அவையோட சேர்ந்து அவையோட சேர்ந்து ஓ அந்த சித்தாக்களோட சேர்ந்து இப்போ செல்ஃபி எடுக்கணும் முடியுமா உங்களால் எடுத்து சரியோ இப்படி அம்மாண்டெல்லாம் ஃபோட்டோ எடுத்து பழகி போட்டு அந்த ஃபோட்டோவை முதல் செத்த வீடு சா வீடு கல்யாண வீடு சாமத்தி வீடு பிறந்த நாள் அப்படி எல்லாத்தையும் போராடம் எல்லாத்திலையும் ஃபோட்டோ எடுக்க சொல்கிறீங்க எல்லா இடத்தையும் அதாவது வீட்டை வழிக்கிட்டதுலேருந்து அங்கே போய் சேர்ந்து திரும்பி வீட்டை விறந்தனைக்கும் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கணும் ஒத்தி பிரச்சனை தம்பி விடிய வெள்ளனா அஞ்சு மணிக்கு எழும்பி பள்ளி தீட்டுறதுல இருந்து டாய்லெட்டில் போயிருந்து டாய்லெட்டில் வந்து அடித்து விட்டேன்டா கேள்வி அப்போ ஆனால் அதெல்லாம் எல்லாமே போடுறதில்ல போடுறதில்ல தேவையான மட்டும் போடுங்க அண்ணன் தேவையில்லாத போடாதேங்க அண்ணன் இவன் கணவர் அப்படித்தான் யூஸ் பண்றாங்க என்னத்தை போடணும் என்னத்தை போட தெரியாது தெரியாம எல்லாத்தையும் போட்டு தர்றாங்க அண்ணன் நீங்க அப்படி யூஸ் பண்ணக்கூடாது என்னது அதான் சொன்ன கொஞ்ச காலம் இதில் நீங்கள் பேஸ்புக்ல வந்து நீங்க பயிற்சி பெறணும் பயிற்சா இப்ப கணவருக்கு பேஸ்புக் போரிங்காவே போயிட்டு அந்த காலத்தில் நீங்க வந்து அந்த பேஸ்புக் திறந்தவன் பள்ளிக்கூடம் திறந்திருந்தா நானே படிச்சு எவ்வளவு முன்னுக்கு வந்திருப்பேன் என்ன பள்ளிக்கூடம் திறக்காத சரி விடுங்க இப்போ அப்படி போட்டோ எடுக்கணும் சரிங்க இந்த போட்டோ மாதிரி நீங்க ஆட்டி கொண்டாடுறது போனா விழாக்களுக்கு போனா அங்க போனா இங்க போனா சொந்தக்கார் வந்துடுவீங்க பந்தக்கார் வந்துடும் எல்லாரையும் போட்டோ எடுத்து நீங்க பேஸ்புக்ல போட்டு 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 போட்டா உங்களுக்கு லைக் விழும் லைக் விழும் சரியா லைக் விழுந்து உங்களுக்கு லைக் வந்தவனுக்கும் சிரிப்பினம் அழுவினம் எல்லாம் செய்வினம் பாவம்னு சொல்லிவிடும் அப்போ எல்லாம் பெறும் அப்போ நீங்கள் இதில் அடையாளம் காணலாம் எந்த நண்பர் அதாவது உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ போட்டிங்கன்னா அப்படியான ஃபோட்டோ எந்த நண்பர் உங்களுக்கு சிரிக்கிறார் எந்த நண்பர் கோவப்படுறார் எந்த நண்பர் அழுகிறான் அவையண்ட இதில் வச்சு குணத்தை பார்க்கலாம் நீங்கள் சரியா அவையண்ட ஓ அவையண்ட குணங்களை அறியலாம் அப்படி என்ன எந்த தம்பி தங்கச்சி மாமன் மச்சான் எங்களோட ஃபேமிலியை தான் முதலுக்கு சேர்க்கணும் இந்த அவையண்ட குணத்தை அறியறாங்க அதை சேர்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் பிரச்சனையாக போயிடும் பண்ணேன் அப்புறம் நாளைக்கு அவன் பிறந்த நாளைக்கு ஃபோட்டோ செய்து போடணும் ஃபோட்டோ செய்து போடணும் பிரச்சனை வரும் அவையில் கைவத்த போடணும் பிரச்சனை வரும் உப்பு எவ்வளோ இருக்கணும் நீங்கள் என்ன தெரியணும் நீங்கள் ஃபேஸ்புக்கு சொல்கிற சாமான என்று ஐயோ தம்பி எனக்கு வேலைக்கு நேரமாகுது இப்போ உங்களுக்கு ஃபேஸ்புக் போகணுமோ இல்லையோ நீங்கள் எடுத்துட்டு நல்ல விஷயம் இருக்குது கெட்ட விஷயம் இருக்குது இன்றைக்கு ஃபேஸ்புக்கால் ஒரு நாட்டின் அதாவது துணிச்சு நாட்டின் வந்து அரசாங்கமே மாறி இருக்குது அதேமாதிரி இந்த ஃபேஸ்புக்கால் பல நாடுகளில் புரட்சி எழுந்திருக்குது இந்த ஃபேஸ்புக் இல்லாத பல விஷயங்கள் வந்து இன்றைக்கு முதிர்ச்சி பெறையிலே இருந்திருக்குது அப்படி வரலாறு சம்பவம்னா ஃபேஸ்புக் மாற்றிருக்குது அதனால தான் இந்த உலக நாடெல்லாம் சேர்ந்து உலக நாட்டில் அதாவது இந்த ஃபேஸ்புக்கு அங்கீகரிச்சிருக்கிறாங்க எதுக்குன்னு கேட்டால் அந்தந்த நாட்டின் சட்ட ரீதியாக ஒரு ப்ரூஃபுக்கு அதாவது ஒரு கொலை வழக்கோ இல்லை ஒரு கற்பழிப்போ இல்லை வேறு ஏதாவது ஒரு சம்பவங்கள் ஒரு அசம்பாவிய சம்பவம் நடந்திருந்தால் அந்த சம்பவத்துக்கு அது உதாரணமாக அத்தாட்சிக்காக அந்த ஃபேஸ்புக்கில் பதிவு பெற்றிருந்தால் அதை எடுக்கிறாங்க சட்டத்துக்கு எடுத்துருக்கிறாங்க அதே அப்போ அங்கீகரிக்கிறாங்க அங்கீகரிச்சப்போ ஃபேஸ்புக்குன்னே பிரபலியமாக போயிட்டுது அதோட அது ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு மீடியா மாதிரியும் வந்துட்டுது ஒரு சோசியல் மீடியா மாதிரி வந்துட்டுது சரியா அப்போ அதனால தான் வந்து இன்றைக்கு ஃபேஸ்புக் நின்று பிடிக்குது அப்போ அதில் வந்து இது நல்ல காரியம் இதே மாதிரி கெட்ட காரியம் இருக்குது இப்போ நம்ம சொன்ன மாதிரி உங்களுக்கு நீங்கள் எங்கே போனாலும் ஃபோட்டோ போடுறது நீங்கள் இப்போ சொன்னீங்க டாய்லெட்டுக்கு போனால் ஃபோட்டோ போடுவீங்க இப்படி விளக்கம் இல்லாத கனவு இருக்கிறாங்க நாளைக்கு ஃபோட்டோலும் போடலாம் அப்போ இப்படியான விஷயங்கள் எல்லாம் வந்து இப்படியாக நடக்கிறாக்களும் இருக்கணும் இதால் ஒன்றும் செய்யலாது நாளைக்கு நீங்கள் இந்த ஃபேஸ்புக்கு உங்களை மேனேஜ் திறந்து கொடுக்கலாம் உங்களை மேனேஜோட பிரச்சனை வரலாம் உங்களை மேனேஜோட வேறாக்கும் பிரச்சனை வரலாம் இல்லை உங்களோட பிள்ளைகளுக்கு பிரச்சனை வரலாம் இதுக்குன்னு நடக்கலாம் இதுக்குன்னு நடக்கும் நடக்குது அப்போ நல்லது நடக்குது கெட்ட நடக்குது அவதானமாக கவனமாக ஃபேஸ்புக் யூஸ் பண்ணும் பொழுது நிதானமாக பார்த்து உங்களுக்கு எந்த நேரம் என்ன தேவை கண்ட நேரம் எழுதி கொண்டு அலட்டி கொண்டு இருக்காமல் அல்லது அந்த நேரம் வாசித்து கொண்டும் பார்த்து கொண்டும் நடித்து கொண்டும் இருக்காமல் எப்பப்போ தேவை அப்பப்போ யூஸ் பண்ணி போட்டு
போனவோ பண்ணி வைக்க வேண்டியதான். அல்ல 24 மணி நேரத்தையும் தடவி கொண்டே இருந்தீங்கன்னு சொன்னால் புறம் இங்கே தட்டி போடும், புறம் நீங்கள் அப்படி ரோட்ல இருந்தும் தடவி கொண்டுப்பீங்க. விளங்குதா? சரியா? இதுக்கெல்லாம் ரெடியாக மைண்டை வச்சுக்கொண்டு வாங்க. சரி தம்பி, எனக்கு பேலக்கு நேரமாக நான் போட்டு வாரேன். நான் ஃபோனோட வரேன். ஃபோனோட வாங்க. Ha ha ha.